மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மீண்டும் இத்தொலைக்காட்சி நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று கத்தோலிக்க திருமறை என்னும் பாடத்தில் தரம் 11 அலகு திருச்சபையின் கட்டளைகள் என்ற விடயத்தை நாங்கள் கற்க உள்ளோம். திருச்சபையின் கட்டளைகள் என்ற விடயத்தை கற்பதற்கு முன்பாக அதனுடைய தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு முதலியவற்றை நோக்குவோம். வளமை போன்று 4வது தேர்ச்சி, இறை கட்டளைகளை கடைபிடித்து அன்பாக வாழ்வார். அதில் 4.4 தேர்ச்சி மட்டம், திருச்சபையின் கட்டளைகளை பின்பற்றி பக்தியுள்ள கத்தோலிக்கராக வாழ்வார். இதன் அடிப்படையில் நாம் இந்த விடயத்தை கற்றதற்கு பின்னர் கற்றல் பேறுகளாக திருச்சபையின் கட்டளைகள் பற்றிய தகவல்களை திரட்டுவார்கள். பிரமாணிக்கமுள்ள கத்தோலிக்கராக வாழ்வதற்கு கட்டளைகள் அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்வர். திரட்டிய தகவல்களை கொண்டு ஆக்கம் ஒன்றினை சமர்ப்பிப்பார். குறிப்பிட்ட தினங்களில் மாமிச தவிப்பு அனுசரிப்பர். திருச்சபையின் தாபரிப்பிற்கு உதவுவர். மாணவர்களே, திருச்சபையின் கட்டளைகள் என்ற பாட அலகினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் கற்றல் பெறுபேறுகள் இதுவாகும். நாம் இப்பொழுது திருச்சபையின் கட்டளைகள் என்ற பாட விடயத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் இந்த படத்தினை பாருங்கள் பிள்ளைகள். இந்த படத்தில் பல்வேறுபட்ட விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் பல்வேறுபட்ட நபர்களை நீங்கள் நோக்குவீர்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பல விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் போது அந்த விளையாட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளும் சட்டங்களும் இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த சட்டங்கள் எதற்காக? அந்த சட்டங்களின் மூலம் அவர்கள் ஓர் ஒழுங்கு அமைப்பான நெறிமுறைகளை பின்பற்றி அந்த விளையாட்டுகளில் அவர்கள் பங்கு கொண்டு அதற்குரிய வெற்றியை தழுவிக்கொள்வதற்கு இந்த சட்டங்களும் விதிமுறைகளும் அவசியமானதாகும். அவ்விதம் மாணவர்களே, திருச்சபையிலும் நாம் திருச்சபையின் வளர்ச்சி, அதாவது கத்தோலிக்கராகிய நாம் இறை வார்த்தைக்குள் நேரிய வழியில் பயணிக்க கடமைப்பட்டவர்கள். அந்த வழியில் நேரிய வழியில் நாங்கள் பயணிப்பதற்கு எமக்கு இறை கட்டளைகளும் திருச்சபையின் சட்டங்களும் துணை புரிகின்றன. அந்த வகையில் நாம் இறைவனின் கட்டளைகளையும் திருச்சபையின் சட்டங்களையும் நோக்குவோம். இறைவனின் கட்டளைகளாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். 10 கட்டளைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த 10 கட்டளைகள் நாங்கள் பல இடங்களில் கற்றதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் இறைவன் சீனாய் மலையில் செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஊடாக அந்த யூத மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளாக அமைந்துள்ளன. அந்த 10 கட்டளைகள் எந்த காலத்திற்கும் உரியது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த 10 இறை கட்டளைகளும், அதாவது ஒரே இறைவனை ஆராதித்தல், அவருடைய திருப்பெயரை நாம் வீணாக பயன்படுத்தாதிருத்தல், குறிப்பிட்ட ஞாயிறு தினங்களில் நாம் திருப்பலியில் பங்கேற்று அதை பரிசுத்தமாக அனுசரித்தல் போன்ற இறை கட்டளைகளும், பிறரன்பு கட்டளைகளாக 7 கட்டளைகளும் அமைந்து இந்த 10 கட்டளைகள் இன்றும் எமக்கு பயனுடையதாக காணப்படுகின்றது. அவ்வாறு திருச்சபையின் கட்டளைகளாக சட்டங்களாக 6 சட்டங்களை திருச்சபையின் சட்டக்கோவையில் நாம் காணக்கூடியதாக உள்ளது.
திருச்சபையின் கட்டளைகளாக நாம் நோக்கும் போது அந்த கட்டளைகள் ஆறு ஆகும். திருச்சபையால் எமக்கு தரப்பட்ட கட்டளைகளாக ஆறை நாங்கள் நோக்குவோம். முதலாவது, ஞாயிறு தினங்களிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் பங்கு கொள்ளுதல். இரண்டாவது, வருடத்தில் ஒரு முறை என்றாலும் நல்ல பாவ சங்கீர்த்தனம், அதாவது ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது, பாஸ்கா காலத்தில் திவ்ய நற்கருணையை உட்கொள்வது. நான்காவது, ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் அனுசரிப்பது. ஐந்தாவது, திருமண தடையுள்ள உறவு முறையாரோடு திருமணம் செய்யாதிருப்பது. ஆறாவது, திருச்சபையின் செயற்பாட்டிற்கு உதவுவது. இந்த ஆறு கட்டளைகளும் திருச்சபையால் எமக்காக தரப்பட்ட கட்டளைகள் ஆகும். இந்த கட்டளைகளை நாம் திருச்சபையின் சட்டக்கோவையில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஆறு கட்டளைகளில் உங்களுடைய பாட புத்தகத்தில் ஐந்து கட்டளைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றை நாம் விரிவாக நோக்குவோம். முதலாவது கட்டளையின்படி, ஞாயிறு தினங்களிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் பங்கு கொள்வது. பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரிசுத்த நாளாகும். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருநாட்களை நாங்கள் திருப்பலியில் பங்கு பெற்று அனுசரிக்க கடமைப்பட்டுள்ளோம்? ஞாயிறு தினமானது நாங்கள் பழைய ஏற்பாட்டில் நோக்கும்போது இறைவன் உலகை ஆறு நாட்களாக படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் நாள் இந்த ஏழாம் நாளாகும். ஜூதர்கள் இந்த ஏழாம் நாளை ஓய்வு நாளாக, சபாத் நாளாக அவர்கள் மிகவும் இறுக்கமாக கடைபிடித்ததை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் அவர்கள் ஜூத பாரம்பரியத்தின்படி அவர்கள் ஓய்வு நாளில் செபக்கூடங்களுக்கு சென்று அவர்கள் வேத நூல்களை வாசித்து அவற்றை தியானித்து வாழ்ந்தமையை அறியலாம். இயேசுவும் திருத்தூதர்களும் கூட ஓய்வு நாள்களில் செபக்கூடத்திற்கு சென்று அந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக கடைபிடித்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த ஞாயிறு தினம் எமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இந்த ஞாயிறு தினம் கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால், இயேசு உயிர்த்த நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்து பல சந்தர்ப்பங்களில் அவர் பல்வேறுபட்ட தரிசனங்களை காண்பித்துள்ளார். இயேசுனுடைய காட்சி அளித்த நாட்களில் கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்துள்ளதும் ஒரு காரணம் ஆகும். அந்த வகையில் இயேசு மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்தார். அடுத்ததாக திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுத்தார். திருத்தூதர்களில் தோமா தவிர்ந்த திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுத்தார் இயேசு. தோமா உட்பட காட்சி கொடுத்தார். அந்த நாட்களும் ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல பிள்ளைகளே, தூய ஆவியின் வருகையாகிய பெந்தகோஸ்தே திருநாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. இந்த காரணங்களினால் எமக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக புனிதமானதும் பரிசுத்தமானதுமாக காணப்படுவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக நாம் கடன் திருநாட்களை நோக்கும் போது, நாங்கள் திருச்சபையின் கடன் திருநாட்கள், அதாவது நாங்கள் அனுசரிக்கக்கூடிய கடன் திருநாட்களாக, முதலாவது இறைவனின் அன்னியாகிய புனித கன்னிமரியா,
நாங்கள் வருட பிறப்பின் தொடக்கத்தில் தை மாதம் முதலாம் தேதி நாம் இறைவனின் அன்னை ஆகிய கன்னிமரியாவின் திருநாளை கொண்டாடுகின்றோம். அந்த நாள் எமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கடன் திருநாள் ஆகும். அடுத்ததாக கன்னிமரியாளின் விண்ணேற்பு விழா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் ஆவணி மாதம் 15 இந்த கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாளை கடன் திருநாளாக தாய் திருச்சபை எமக்கு தந்துள்ளது. அடுத்ததாக மரியாவின் அமல உற்பவ விழா, அவ மாசில்லாமல் உற்பவித்த திருவிழாவாக மார்கழி மாதம் 8 நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பு விழா, மார்கழி 25 நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அடுத்து நாம் வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் எங்களுக்கு கடன் திருநாள் ஆகும். ஆகவே இந்த முதலாவது திருச்சபையின் கட்டளையின்படி ஞாயிறு தினங்களிலும் கடன் திருநாட்களிலும் நாம் திருப்பலியில் பங்கு கொள்ளுதல் வேண்டும். இந்த திருப்பலி பற்றி நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக திருப்பலி என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு திருவழிபாட்டில் 3 முக்கிய விடயங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் திருவழிபாட்டை 3 பகுதிகளாக பிரித்து நோக்கி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த திருப்பலியானது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவழிபாட்டில் திருப்பலி, அருள் அடையாளங்கள், திருப்புகழ் மாலை ஆகிய 3 பகுதிகள் உள்ளன. இதில் திருப்பலியானது மிக மிக முக்கியத்துவமானது. இந்த திருப்பலி என்றால் என்ன? இறை மக்களாகிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பலியே திருப்பலியாகும். இந்த திருப்பலியானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இந்த திருப்பலியில் நாம் இறை இயேசுவின் பாஸ்கா பலியில் இணைந்து கொள்கின்றோம். அன்று இயேசு எமக்காக கல்வாரியில் பலியாகி எமக்காக மீட்பை பெற்றுத்தந்தார். அந்த மீட்பை நினைவு கூறுவது நாம் திருப்பலியில் ஆகும். ஆகவே திருப்பலியானது எமக்கு இந்த அருள் அடையாளத்தின் மூலமாக பல்வேறுபட்ட வரப்பிரசாதங்கள் ஊற்றெடுத்து வரும் உச்சியும் ஊற்றுமாக இருக்கின்றது. இந்த திருப்பலியானது மிக மிக உன்னதமானது. இதுவே கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் காணப்படுகின்றது. இந்த திருப்பலி எங்களுக்கு மிக அவசியமானது. ஏனெனில் நாம் இந்த திருப்பலி மட்டில், அதாவது திருப்பலியில் பங்கு கொள்வதன் மூலம் எமது அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் செயலாக இது அமைந்துள்ளது. நாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பலியில் இணைந்து எமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாரம் முழுவதும் கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி எமது அன்பை இறைவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த நிலையில் இந்த திருப்பலி மூலம் எமது ஆன்மாவிற்கு பலன் கிடைப்பதோடு ஊட்டமும் அளிக்கப்படுகின்றது. எனவே நாம் முழு திருப்பலியில் பங்கு கொள்ளுதல் மிக மிக முக்கியத்துவம் ஆனது. அதனால்தான் பிள்ளைகளே, இந்த இறைவனின் கட்டளைகள் என்றாலும் சரி, திருச்சபையின் கட்டளைகள் என்றாலும் சரி, எமக்கு இந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிற்பதை நாம் பார்ப்போம். அடுத்ததாக பிள்ளைகளே, இறை கட்டளைகள், திருச்சபையின் கட்டளைகள் ஆகிய இரண்டிலும் திருப்பலியை நாங்கள் நோக்கும் போது இறை கட்டளைகளில் 3 கட்டளை எமக்கு வலியுறுத்தி நிற்பது என்ன? ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு.
இதை நாங்கள் விடுதலை பயண நூலில் காணக்கூடியதாக உள்ளது. நாம் 6 நாட்களாக உழைத்து 7ஆம் நாளில் நாம் ஓய்வெடுத்து அந்த நாளை இறைவனுக்குரிய நாளாக கடைப்பிடிப்பதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டுமென்று எமக்கு இறை கட்டளையாகிய 10 கட்டளைகளில் 3வது கட்டளை வலியுறுத்தி நிற்கின்றது. திருச்சபையின் கட்டளையும் இதையே எமக்கு வலியுறுத்தி நிற்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, நாம் திருப்பலியில் முழு திருப்பலியில் நாம் பங்கு கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் இந்த திருப்பலியில் பங்கு கொள்வதன் மூலம் எமக்கு தேவையான ஆன்ம பலன் கிடைப்பதை நாம் அறிவோம். ஆதலால் நாம் திருப்பலியில் தேவையற்ற பராக்குகளில் ஈடுபடுதல், கதைகளில் ஈடுபடுதல் அல்லது பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் ஈடுபடும் திருப்பலியில் ஈடுபடும் நபரை நாம் குழப்புதல் போன்றவை இந்த திருப்பலிக்கு முரணானதாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே, நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது பலர் இன்று ஆலயங்களுக்கு வெளியிலே நிற்பதை நீங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக இளைஞர்கள் ஆலயங்களுக்கு வெளியிலே நின்று கதைப்பதும் தொலைபேசியில் அவர்கள் ஈடுபடுவதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். இது திருப்பலிக்கு முரணானதாக அமையும். ஆகவே நாங்கள் திருப்பலியில் முழுமையாக ஈடுபட்டு பயபக்தியோடு பங்கு கொள்ள திருச்சபை எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். அதாவது எமது ஆலயங்களில் ஞாயிறு தினங்களில் திருப்பலி நடைபெறாவிட்டால் அல்லது எனக்கு திருப்பலியில் பங்கு கொள்வதற்கு முடியாவிட்டால் நான் அந்த திருப்பலியை முதல் நாள் மாலை சனிக்கிழமை மாலை திருப்பலியில் ஈடுபடுதல் நன்று. அந்த திருப்பலியில் நாம் ஈடுபடுவது ஞாயிற்றுக்கிழமையில் ஈடுபடுவதை குறிப்பதாகும். அந்த வகையில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக எமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலியில் பங்கு பெற்ற முடியாத சந்தர்ப்பங்களில் முதல் நாள் மாலை திருப்பலியில் பங்கு கொள்ளலாம். அதற்காக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் எமக்கு திருப்பலியில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் இருக்கும் போதும் நாங்கள் முதல் நாள் மாலை திருப்பலியில் பங்கு பெற்றி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருப்பலியில் கலந்து கொள்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நாங்கள் பழக்கமாக்கியும் கொள்ளக்கூடாது. மற்றும் பிள்ளைகளே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலியில் பங்கு பெற்றாவிடின் அது எங்களுக்கு பாவமாக கருதப்படாத நிலைகளும் உள்ளன. உதாரணமாக, நாம் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கையில் அல்லது கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்களை நாம் பராமரித்து கொண்டிருக்கையில் அல்லது நாங்கள் மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் நாங்கள் திருப்பலிக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் அது எமக்கு பாவமாக கருதப்பட மாட்டாது. ஆனாலும் நாங்கள் இந்த திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்வதை நாங்கள் முக்கியமானதாக எடுத்து எது விதத்திலும் திருப்பலியில் பங்கு கொள்ள முற்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, நாம் சுற்றுலாக்களில் நாங்கள் ஈடுபட்டால் கூட போகும் இடங்களில் ஏதாவதொரு இடத்தில் நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்வது மிக மிக சிறப்பானதாகும். திருச்சபையின் கட்டளைகளில் இந்த ஞாயிறு தினங்களில் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று கூறப்படுகின்ற அதே வேளை வார திருப்பலியில் அன்றாடம் நடைபெறும் திருப்பலியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறாவிடினும் அன்றாட திருப்பலியில் பங்கு கொள்வது எமக்கு மிக மிக நன்மை பயக்கும் விடயமாகும். அதனால் எமது ஆன்ம பலன் ஊட்டம் பெற்று அதிகரிப்பதற்கு அது ஒரு துணையாக அமையும். ஆகவே பிள்ளைகளே, நாம் வார திருப்பலியில்
அன்றாட திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக இந்த திருச்சபையின் முதலாவது கட்டளைகளில் குறிப்பிடப்படும் மிக முக்கியமான ஒரு விடயம், அதை நாங்கள் நோக்கினால் முழுத்திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்ளுதல் வேண்டும். முதலாவது கட்டளை எங்களுக்கு அந்த முழுத்திருப்பலியில் என்பது என்ன, அதாவது நாம் திருச்சபை அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்திற்கு செல்லும் போது வருகை பாடல் தொடக்கம் முடிவு பாடல் வரை நாங்கள் திருச்சபையில் பங்கு கொள்ளுதல் வேண்டும். நாம் அவ்வாறு பங்கு கொள்ளும் போது அது முழுமையான திருப்பலியில் ஈடுபடுவதை குறிக்கும். சில வேளைகளில் எமக்கு ஏற்படும் சில அசௌகரியங்கள் காரணமாக முழு திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் பிந்தி போவதும் உண்டு. ஆனால் அதற்காக நாம் அதை வளமையாக்கிக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு திருப்பலி முடிவு பெறும் வரை காத்திருக்காமல் இடையில் போவதும் உண்டு. ஆனால் அதுவும் உகந்தது அன்று. இன்னும் பிள்ளைகளே, நாங்கள் திருப்பலிக்கு வருகை பாடலுக்கு முன்னதாக ஆலயத்திற்கு நேர காலத்தோடு சென்று நாங்கள் செபங்களில் ஈடுபடுவதும் முக்கியமானது. ஏனெனில் நாம் அந்த செபத்தில் ஈடுபடும் போது அந்த செபமானது எமது மனதை ஒருநிலைப்படுத்தி திருப்பலியில் நாங்கள் பய பக்தியோடு ஒன்றிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எனவே பிள்ளைகளே, நாம் இந்த திருப்பலி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருப்பலியில் பங்கு கொள்வது மிக முக்கியமானதாகும். நாம் ஞாயிற்று திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களை நான் கூறியுள்ளேன். அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் சிறப்பாக நாங்கள் அதற்கு பதிலாக இந்த ஞாயிறு திருப்பலிக்கு பதிலாக பொதுவாக நாங்கள் வழிபாட்டில் ஈடுபடுதல் அல்லது தனியாக செபித்தல் சிறந்ததாகும். இன்று பிள்ளைகளே, நாங்கள் ஆலயங்களில் திருப்பலிகள் நடைபெறாத நிலைகளில் நாம் திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாத நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இன்றைய காலகட்டத்தில் உள்ளது. உதாரணமாக இந்த கொரோனா COVID-19 தொற்று காரணமாக எமது ஆலயங்களில் நாங்கள் ஒரே குழுமமாக குடும்பமாக திருச்சபையின் செயற்பாட்டில் நாங்கள் பங்கு கொள்ள முடியாமல் நிலையில் நாங்கள் உள்ளோம். ஆனால் இந்த வேளைகளில் நாங்கள் இந்த திருப்பலிக்கு பதிலாக நாங்கள் இறை வழிபாட்டில் வீடுகளில் இருந்து கொண்டே ஈடுபட வேண்டும். அல்லது எமக்கு தொலைக்காட்சியின் மூலமாக திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் நாம் பங்கு பெற்று எமது ஆன்ம பலன் ஈடேற்றம் அடைய நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே பிள்ளைகளே, இந்த முதலாம் கட்டளை எமக்கு திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றது. இரண்டாவது திருச்சபையின் கட்டளையாக வருடத்தில் ஒரு முறையாவது ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுவது. இந்த ஒப்புரவு அருளடையாளம் என்றால் என்ன என்று நாம் நோக்குவோம். நாங்கள் திருமுழுக்கின் ஊடாக நாங்கள் எங்களுடைய சென்ம பாவங்களிலிருந்து நீங்கப்பட்டு நாங்கள் புது வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். ஆயினும் மனித பலவீனத்தினால் நாங்கள் தவறுகள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் பல உண்டு. அந்த வேளைகளில் நாம் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை இயேசுவே ஏற்படுத்தி உள்ளார். குறிப்பாக இயேசு உயிர்த்து திருத்தூதர்களுக்கு காட்சி அளித்த போது எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று கூறி அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளார். திருத்தூதர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் தொடர்ச்சியாக தொடர்ந்தும் ஆயர்கள் அருட்பணியாளர்களுக்கு தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.
இந்த அறுப்பணியாளர்களிடம் நாங்கள் ஒப்புரவு அருட்சானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதில் கிறிஸ்துவே எங்களுக்கு பிரதிநிதியாக செயற்படுவதை நாங்கள் காணலாம். எனவே பிள்ளைகளே, நாங்கள் குறிப்பாக 7 வயதை அடைந்ததும் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராவது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த சாவாண பாவநிலைக்கு அடிமையாகிய ஒவ்வொருவரும் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இந்த அருள் அடையாளத்தின் மூலம் பாவங்களுக்கு மன்னிப்பும் பாவ நாட்டங்களிலிருந்து விலகி வாழ அருளும் கிடைக்கின்றது. இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எம்மை மீண்டும் கிறிஸ்துவோடு இணைக்கின்றது. நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளின் அன்பு பிரமாணிக்கத்தில் ஈடுபட எம்மை இறைவனோடு இணைப்பதற்கு இந்த ஒப்புரவு அருட்சாதனம் மிக மிக அவசியமானது. நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது சாவாண பாவங்களுக்கு மட்டுமல்ல அற்ப பாவங்களுக்கும் நாங்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானதாகும். ஏனெனில் அந்த அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் இறைவனோடு மன்னிப்பு பெற்று மீண்டும் இணைவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஆகின்றது. முக்கியமாக பிள்ளைகளே, வருடத்தில் 1 முறையாவது, குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு விழா, பாஸ்கா விழா, ஆலய விழாக்கள் போன்ற விழாக்களுக்கு முன் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்று அந்த விழாக்களில் நாங்கள் சிறந்த முறையில் பங்கேற்பது நல்லது. அதனால் நாங்கள் அருள் நிலையோடு அவ்விழாக்களில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே பிள்ளைகளே, வருடத்தில் 1 முறையாவது ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையின் 3வது கட்டளையை நாம் நோக்குவோம். இந்த 3வது கட்டளை பாஸ்க காலத்தில் நற்கருணை உட்கொள்வது பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த நற்கருணை என்ற அருட்சாதனம் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பெரிய வியாழன் அன்று இந்த நற்கருணை என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இந்த அருட்சாதனத்தை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று எமக்கு பணித்துள்ளார். எனவே நாம் திருப்பலியில் இயேசு ஏற்படுத்திய இந்த அருட்சாதனத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அதில் இணைய வேண்டும். இந்த அருட்சாதனத்தில் நாங்கள் இயேசுனுடைய இரத்தத்தையும் உடலையும் அப்பமாகவும் பானமாகவும் பெற்றுக்கொள்கின்றோம். ஆதலால் பிள்ளைகளே, தொடக்க கால திருச்சபையானது அவர்களுடைய வழிபாட்டில் இந்த நற்கருணை வழிபாடு மிகவும் பிரதானமாக காணப்பட்டது. ஆனால் மத்திய காலத்தில் தாய் திருச்சபை நற்கருணையை பெற்றுக்கொள்ள இந்த மக்கள் அஞ்சினார்கள். ஆதலால் திருச்சபை சட்டம் இவ்வாறு இருந்த போதிலும் எல்லா திருப்பலிகளிலும் நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றது. இத்திருப்பலியில் நாங்கள் முழுமை பெற வேண்டுமெனில் நற்கருணை பந்தியிலும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகளே, பாஸ்கு காலத்தில் திவ்ய நற்கருணை உட்கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருச்சபையின் கட்டளைகளில் 4வது கட்டளையாகிய 1 சந்தி நாட்களில் 1 சந்தியும் சுத்த போசனமும் அனுசரிப்பது என்ற கட்டளையை நாம் நோக்குவோம். உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவனுக்குள்ள கடமைகளுள் ஒன்றாக இந்த 1 சந்தி சுத்த போசனம் அனுசரித்தல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ சுத்த போசனம் என்றால் என்ன, 1 சந்தி என்றால் என்ன, நாங்கள் இவற்றை நோக்குவோமானால், சுத்த போசனம் என்பது குறிப்பிட்ட நாட்களில் நாம் தரைவாழ் உயிரினங்களின் மாமிசத்தை உண்ணாதிருப்பதே சுத்த போசனம் ஆகும். நாம் அவ்வாறு சுத்த போசனத்தை கடைபிடிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம்.
அப்போ எந்த நாட்களில் நாங்கள் இந்த சுத்த போசனத்தை அனுசரிப்பது? குறிப்பாக விபூதி புதன், திருநேற்று புதன் எமக்கு சுத்த போசனத்தை அனுசரிக்கும் ஒரு நாளாகும். அடுத்தது பெரிய வெள்ளி. அடுத்ததாக வருடத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் சுத்த போசனம் அனுசரிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருடத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் சுத்த போசனம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் பல விழாக்கள் வருமாயின் அந்த நாள் எமக்கு விதிவிலக்காக அமையும். இப்போ உதாரணமாக எடுத்துக்காட்டாக வெள்ளிக்கிழமை கிறிஸ்து பிறப்பு விழா வருவதாக வைத்துக்கொள்ளுவோம். அந்த நேரத்தில் நாம் வெள்ளிக்கிழமைகளில் சுத்த போசனம் அனுசரிப்பது கடமை இல்லை. அப்போ நாங்கள் சுத்த போசனம் அனுசரிக்கிறதற்கு திருநூற்று புதன், பெரிய வெள்ளி, வருடத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் இந்த சுத்த போசனத்தை அனுசரிக்க வேண்டும். பிள்ளைகளே, நாம் அடுத்ததாக ஒரு சந்தி என்றால் என்னவென்று நோக்குவோம். அதாவது நாம் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒருவேளை உணவு மட்டும் உண்ணுதல், மற்ற இரு வேளைகளிலும் குறைவாக உட்கொள்ளுதல் அல்லது உட்கொள்ளாது விடுதல், இதுவே ஒரு சந்தி ஆகும். இந்த ஒரு சந்தி கடைபிடிப்பதன் நோக்கங்கள் எவை? உங்களுக்கு இந்த மூன்று விடயங்கள், இரண்டு விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. பகுதி ரெண்டில் வினாக்கள் இத்தகைய கேள்விகளை தாங்கியதாக இருக்கும். இங்கு ஒரு சந்தியின் நோக்கங்கள் மூன்று தரப்பட்டுள்ளது. முதலாவது, எம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் ஒரு சந்தி இருத்தல் வேண்டும். நாங்கள் எல்லோரும் பலவீனர்கள், நாங்கள் பாவம் செய்பவர்கள். ஆகவே இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் ஒரு சந்தி இருப்பது மிக மிக சிறப்பானதாகும். அடுத்ததாக, எமது மனதை கட்டுப்படுத்த பயிற்றுவித்தல் இந்த ஒரு சந்தியின் மூலமாக. நாங்கள் இந்த ஒரு சந்தியில் ஈடுபடும் போது எமது மனங்களை நாங்கள் கட்டுப்படுத்த பழக்கப்படுகின்றோம். அடுத்தது பிள்ளைகளே, 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்த இயேசுவை பின்பற்றுதல் இந்த ஒரு சந்தியில் முக்கிய நோக்கமாகும். உங்களுக்கு தெரியும், இயேசு திருமுழுக்கு பெற்றதன் பிற்பாடு தூய ஆவியினால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லப்பட்ட பொழுது அங்கு அவர் 40 நாட்கள் உணவு இல்லாமல் அவர் இருந்தபோது அழகையினால் சோதிக்கப்பட்டதை நாங்கள் காணலாம். அவர் அந்த 40 நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்த பொழுது அழகையினால் சோதிக்கப்பட்டார். அது உங்களுக்கு முதலாம் தவணைக்குரிய பாடநூலில் காணப்படுகின்றது. இந்த இயேசு அந்த நேரத்தில் 3 சோதனைகளுக்கு உட்பட்டதை நாங்கள் இந்த படத்தின் ஊடாக பார்க்கலாம். பிள்ளைகளே, இங்கு இயேசு 40 நாட்கள் பாலைவனத்தில் நோன்பிருந்த போது அழகையினால் சோதிக்கப்பட்ட 3 சோதனைகளும் தரப்பட்டுள்ளது. இந்த முதலாவது சோதனை, அழகை இயேசுவிடம் கல்லை கொண்டு வந்து நீர் இந்த கல்லை அப்பமாக்கும்படி இயேசுவிடம் கூறிய போது இயேசு இந்த சோதனையை எவ்வாறு வெற்றி கொண்டார்? மனிதன் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ்வதில்லை என்று கூறி அந்த சோதனையை, முதல் சோதனையை வெற்றி கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இரண்டாவது சோதனையாக, அழகை இயேசுவிடம் வந்து நீர் என்னை தெண்டனிட்டு வணங்கினால் வணங்க வேண்டும் என்று கூறிய பொழுது இயேசு அதையும் வெற்றி கொண்டார். அடுத்ததாக மூன்றாவது சோதனையை நாம் நோக்கின், இயேசுவை அழகை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று நீர் இறைமகன் என்றார், இங்கிருந்து குதியும், அப்போது கடவுள் வான தூதரை கொண்டு உம்மை தாங்கிக் கொள்வார் என்று கூறிய பொழுது என்ன கூறினார் இயேசு? அதிலும் இயேசு உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்று கூறி அதையும் வெற்றி கொண்டார்.
அப்போ இயேசு இந்த சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு இந்த உண்ணா நோன்பு அவருக்கு உந்துதுணையாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அப்போ இந்த ஒரு சந்தி உண்ணா நோன்பு நாங்கள் கடைபிடிப்பது எமக்கு எமது வாழ்வுக்கு சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த ஒரு சந்தியை கடைபிடிக்க முற்படுவோர் யார்? யாருக்கு இந்த ஒரு சந்தியை கடைபிடிக்க கடமை உண்டு? 18 வயதிற்கும் 60 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் இந்த ஒரு சந்தியை கடைபிடிக்கிறதில் முக்கிய கடமை ஆகும். இந்த வயதுக்குட்பட்டவர்கள் இந்த ஒரு சந்தியை கடைபிடிக்கும் போது சில நேரங்களில் வயோதிபர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் இந்த ஒரு சந்தியை கடைபிடிக்க அவர்களுக்கு முக்கியமானது அல்ல. மற்றது பிள்ளைகளே, இந்த ஒரு சந்தி கடைபிடிப்பதன் நோக்கத்தில் பிரதான குறிக்கோள், நாங்கள் ஒருவேளை உணவை மட்டும் உட்கொண்டு மற்ற உணவுகளை தவிர்த்து கொள்ளுதல் தானே. அப்போ அந்த உணவு, அதாவது நாம் உட்கொள்ளாவிடும் உணவை நாங்கள் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் எமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே இங்கு தர்மம் செய்தல் என்பது இந்த ஒரு சந்தியினுடைய நோக்கம் ஆகும். நாம் ஒரு சந்தியை சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் வேறு நாட்களிலும் நாங்கள் இந்த ஒரு சந்தியை மேற்கொள்ளலாம். அது எமது விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஒரு சந்தியை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக பிள்ளைகளே, திருச்சபையின் கட்டளைகளில் 5வது கட்டளை, திருமண தடையுள்ள உறவு முறையாரோடு திருமணம் செய்யாதிருப்பது. அது உங்களுடைய நூலில் காணப்படவில்லை, ஆனால் உங்களுக்கு தெரிந்திருப்பது நல்ல. அதாவது விலக்கப்பட்ட நாட்களில் குறைந்த வயதுள்ள திருமண தடையுள்ள இரத்த உறவுடையவர்களோடு நாம் திருமணம் செய்யக்கூடாது என்பது திருச்சபையின் கட்டளை ஆகும். திருச்சபையின் கட்டளைகளில் 6வது கட்டளை, திருச்சபையின் செயற்பாட்டிற்கு உதவுவது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை காணக்கூடியதாக உள்ளது. இதில் நீங்கள் பார்க்கலாம் பீடப்பணியாளர்கள், அடுத்ததாக மரியாயின் சேனை சபைக்குரியவர்கள், அடுத்ததாக இளைஞர்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த திருச்சபையின் செயற்பாட்டிற்கு உதவுவது, அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? அந்த அமைப்பை கொண்டு நடத்துபவர்களுடைய தியாகம்தான் அதற்கு காரணமாகும். அவ்வாறுதான் பிள்ளைகளே, எமது திருச்சபையின் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்யும் தியாகங்களில் தான் அந்த திருச்சபையின் நிலைப்பாடு தங்கியுள்ளது. நாம் திருச்சபைக்கு எவ்வாறு உதவலாம்? நாங்கள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ நாங்கள் திருச்சபையின் தாவரிப்பிற்கு உதவ நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இந்த பணமாக பொருளாக நாங்கள் கொடுக்கும் உதவிகள் எவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது அதை நாங்கள் நோக்கும் போது, இந்த ஆலயத்தில் அங்கு பணிபுரிவோரின் செயற்பாட்டிற்கும் பங்கிலுள்ள வெவ்வேறு இரக்க சபைகளின் தேவைக்காகவும் இந்த பண பொருள் உதவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே நாம் திருச்சபையின் நிலைத்திருத்தலுக்காக, அது என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எமது கையில்தான் தங்கியுள்ளது. எனவே நாம் எம்மால் முடிந்த தியாகம் செய்யும்படி எமக்கு இந்த சட்டம் அறிவுறுத்துகின்றது. பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் பார்த்த விடயங்கள் திருச்சபையின் கட்டளைகளில் நாங்கள் 6 கட்டளைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த கட்டளைகள் நாங்கள் விரிவாக நோக்கியுள்ளோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விடயங்களில் வரும் வினாக்களை நோக்குவோம். இந்த வினாக்கள் தொடர்பாக நாம் முதலாவதாக திருச்சபை தலைவர்களின் தலையாய பொறுப்பும் கடமையும் யாது?
அந்த வினாவை நோக்கும் பொழுது கத்தோலிக்கராகிய நான் நேரிய வழியில் இறைவார்த்தைக்குள் பயணிக்க எம்மை, அதாவது நாங்கள் இறைவார்த்தைக்குள் பயணிக்க தேவையான பின்னணியை அமைத்து கொடுப்பதுதான் திருச்சபையினுடைய தலையாய பொறுப்பும் கடமையும் ஆகும். அது உங்களுக்கு நாங்கள் முன்னர் படித்த விடயத்தின் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இரண்டாவது வினாவாக நாங்கள் நோக்கும் போது, இறை மக்கள் நேரிய வழியில் நடப்பதற்கு வழிகாட்டும் சட்டங்கள் எவை? அந்த சட்டங்களாக இறைவனின் கட்டளைகள், திருச்சபையின் கட்டளைகளை நாங்கள் நோக்கலாம். மூன்றாவதாக, திருச்சபையின் சட்டங்கள் கட்டளைகள் எவை? இப்பொழுது பார்த்த பகுதிதான் இந்த இதுக்கு விடையாக வரப்போகின்றது. முதலாவது, ஞாயிறு தினங்களிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் பங்கு கொள்ளுது. இரண்டாவது, வருடத்தில் ஒரு முறையாவது ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது, பாஸ்கு காலத்தில் திவ்ய நற்கருணை உட்கொள்ளுதல். நான்காவது, ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் அனுசரித்தல். ஐந்தாவது, திருமண தடை உள்ள உறவு முறையாரோடு திருமணம் செய்யாதிருத்தல். ஆறாவது, திருச்சபையின் செயற்பாட்டிற்கு உதவுவது. இந்த ஆறு கட்டளைகளில் உங்களுடைய வினாக்களில் இரண்டு தருக, மூன்று தருக, அல்லது ஐந்தை விளக்குக என்ற பலவிதமான வினாக்கள் உங்களுக்கு வரும். அந்த வினாக்களுக்காக அந்த அடிப்படையில் நீங்கள் விடைகளை எழுத வேண்டும். அடுத்த வினாவாக, திருப்பலி என்பது யாது? இறை மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் பலிதான் திருப்பலி. உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வியாக, திருப்பலி யாருடைய தலைமையில் நடைபெறுகின்றது? யாருடைய தலைமையில்? குருவானவரின் தலைமையில் திருப்பலி நடைபெறுகின்றது. திருப்பலியில் பங்கு கொள்ளாதிருத்தல் பாவமாக கருதப்படாமைக்கான காரணங்கள் எவை? அதாவது, நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளாதிருத்தல் எப்பொழுது எங்களுக்கு பாவமாக கருதப்படாமைக்கான காரணங்கள்? அந்த கேள்வியை நாங்கள் பார்க்கும் பொழுது, நோய்வாய்ப்பட்டிருத்தல், அல்லது நோய்வாய்ப்பட்டவரை நாங்கள் பராமரித்தல், அல்லது எமக்கு அண்மித்த ஆலயங்களில் திருப்பலி நடக்காதிருத்தல், அல்லது நாங்கள் சிறப்பான பணிகளில் ஈடுபட்டிருத்தல், இப்படியான நிலைகளில் நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளாவிட்டால் பாவமாக இருக்காது. ஆனால் அதற்கு பொருத்தமான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழிபாடுகளில் ஈடுபடுதல் வேண்டும், அல்லது நாம் தனியாக செபித்தல் வேண்டும். அடுத்த வினாவாக நாம் நோக்கும் போது, திருப்பலியில் எவ்வாறு பங்கு கொள்வது திருப்பலியின் குறிக்கோளுக்கு முரணானது? நாம் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது கதைகளில் ஈடுபட்டிருத்தல், வீண் பராக்குகளில் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருத்தல், அல்லது பயபக்தியோடு ஈடுபடும் நபர்களை குழப்புதல் போன்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது திருப்பலியின் குறிக்கோளுக்கு முரணானதாகும். அடுத்த வினா, ஞாயிறு தினத்தில் திருப்பலியில் பங்கு பெற்றும் கடமையை அன்றைய தினத்தில் அல்லாது வேறு எவ்வாறு நிறைவேற்றலாம்? நாங்கள் பார்த்தது போன்ற பிள்ளைகளே, ஞாயிறு தினத்தில் எமக்கு திருப்பலியில் பங்கு பெற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படுமாயின், அந்த நிலை ஏற்படுமாயின் நாங்கள் அதற்கு ஈடாக முதல் நாள் மாலை திருப்பலியில் பங்கு பெற்றி அதை நிறைவேற்றலாம். அடுத்த வினா, ஞாயிறு தினக்கடமையை திருப்பலிக்கு சென்று நிறைவேற்ற முடியாவிட்டால் வேறு எவ்விதத்தில் நாங்கள் அதனை நிறைவேற்றலாம்? அது நாங்கள் இவ்வாறு முதல் நாள் திருப்பலியில் சென்று நிறைவேற்றலாம். அடுத்த கேள்வியாக பிள்ளைகள், தினமும் திருப்பலியில் பங்கு கொள்வதனால் கிடைக்கும் பயன் யாது?
திருப்பலியில் நாங்கள் திரமம் பங்கு கொள்ளும் போது எமது ஆன்ம பலன் ஊட்டம் பெறுகின்றது. அடுத்த வினா, திருப்பலியில் பங்கு பெற்றுவது தொடர்பாக திருச்சபை கூறுவது யார்? நாம் முழு திருப்பலியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று திருச்சபை எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அடுத்த கேள்வி, இது முக்கியமானது பிள்ளைகளே. இவ்வாறுதான் உங்களுடைய பகுதி ரெண்டு வினாத்தாளில் மூன்றாவது பகுதி ஈனா பகுதிக்குரிய வினாக்கள் அமைந்து காணப்படும். திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்ள செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஐந்து தருக. முதலாவது, நாங்கள் திருப்பலிக்கு தொடக்க முதல் முடிவு வரை பக்தியோடு பங்கு கொள்ளல் வேண்டும். நேர காலத்திற்கு சென்று திருப்பலிக்கு முன்னதாகவே நாம் செபத்தில் ஈடுபடுதல் வேண்டும். திருப்பலியின் போது அங்கு நடைபெறும் செபங்கள், பாடல்கள், இறை வார்த்தை பகுதிகள் நாங்கள் முழுமையாக ஒன்றித்திருத்தல் வேண்டும். திருப்பலியில் வீண் பராக்குகளை தவிர்த்து நாம் ஈடுபட வேண்டும். திருப்பலியில் முக்கியமாக நாங்கள் நற்கருணை பந்தியில் பங்கு கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளை நாம் செய்வது திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்வதாகும். அடுத்ததாக பிள்ளைகளே, திருச்சபையின் இரண்டாவது கட்டளை யாது? நாங்கள் முதல் பார்த்த வினாக்கள் யாவும் முதலாவது கட்டளையோடு தொடர்பானது. இப்பொழுது திருச்சபையின் இரண்டாவது கட்டளை, வருடத்தில் ஒரு முறையாவது ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்வது. அந்த வகையில் அடுத்த வினாவை நாங்கள் நோக்குவோமானால், பிள்ளைகள் எத்தனை வயதில் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற ஆயத்தம் செய்யப்படுகின்றார்கள்? 7 வயது தொடக்கம் அவர்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தம்மை ஆயத்தம் செய்கின்றார்கள். அடுத்ததாக பிள்ளைகளே, ஒப்புரவு அருள் அடையாளத்தை யார் உடனடியாக பெற வேண்டும்? சாவான பாவநிலைக்கு உட்பட்டவர்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக, விழாக்களில் அருள்நிலையோடு பங்கு பெற்ற நாம் யாது செய்ய வேண்டும்? ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்று அருள்நிலையில் நாம் பங்கு கொள்ளுதல் வேண்டும். எவ்விழாக்களுக்கு ஆயத்தமாக ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுவது சிறந்ததாகும்? பாஸ்கா விழா, கிறிஸ்து பிறப்பு விழா, ஆலய திருவிழா போன்ற திருவிழாக்களுக்கு நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்து அருள்நிலையோடு அதில் பங்கு கொள்ளுதல் மிக மிக சிறப்பானதாகும். அதனால் தான் பிள்ளைகளே, எங்களுடைய திருவிழாக்களின் பொழுது அல்லது எங்களுடைய பாஸ்கா காலங்களில் விசேட விதமாக பாவ மன்னிப்பு அருட்சாதனம் வழங்கப்படுகின்றது. அதில் நாங்கள் எல்லோரும் பங்கு பெற்று அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வது எமது கடமையாகும். அடுத்த வினாவாக, அற்ப பாவத்திற்கு அடிமையாகும் போது ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுவதால் கிடைக்கும் நன்மை யாது? நாம் இந்த பாவத்துக்கு அடிமையாகினாலும் நாங்கள் இந்த பாவத்தை ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலமாக அறிக்கையிடும் பொழுது எமது ஆன்ம பலன் ஊட்டம் பெற்று நாம் இன்னும் விசுவாசத்தில் உறுதி பெற இது காரணமாக அமைகின்றது. அடுத்த வினாவாக, நாம் பங்கு கொள்ளும் திருப்பலி முழுமை பெற வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது யாது? நற்கருணை பந்தியில் நாம் பங்கு பெறுதல் வேண்டும். அடுத்த வினாவாக, சுத்த போசனம் என்பதால் கருதப்படுவது யாது? குறிப்பிட்ட நாட்களில் தரைவாழ் உயிரினங்களின் மாமிசத்தை உண்ணாதிருப்பது சுத்த போசனம் ஆகும். சுத்த போசனம் அனுசரிக்கும் நாட்கள் எவை? விபூதி புதன், பெரிய வெள்ளி, வருடத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். அடுத்த வினா, ஒரு சந்தி என்பது யாது? அதாவது குறிப்பிட்ட நாட்களில் ஒரு வேளை உணவு மட்டும் அருந்துதல், மற்ற இரு வேளைகளிலும் உணவை உட்கொள்ளாது விடுதல் அல்லது குறைவான உணவை உள்ளெடுத்தல்.
ஒரு சந்தி அனுசரிக்கும் நோக்கங்கள் மூன்றை குறிப்பிடுக. ஒன்று, எமது பாவங்களுக்கு பரிகாரமாக, எமது மனதை கட்டுப்படுத்த பயிற்றுவிக்கும் முகமாக, இயேசு உண்ணா நோன்பிருந்ததை பின்பற்றும் முகமாக. அடுத்ததாக, ஒரு சந்தி அனுசரிக்க கடமைப்பட்டவர்கள் யாவர். 18 வயது தொடக்கம், 60 வயதிற்குட்பட்டவர்கள் யாவரும் ஒரு சந்தி அனுசரிக்க கடமைப்பட்டவர்கள். அடுத்த வினா, ஆலயத்திற்கு எம்மால் வழங்கப்படும் பண பொருள் உதவிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? பிள்ளைகளே, ஆலய தேவைகளுக்காகவும் அங்கு பணிபுரிவோரின் செயற்பாட்டிற்கும் அங்குள்ள வெவ்வேறு பக்தி சபைகளின் செயற்பாட்டிற்கும் அது உதவுகின்றது. அடுத்ததாக, கடந்த கால வினாக்களை நாம் நோக்குவோம். குறித்த நாட்களில் சுத்த போசனமும் ஒரு சந்தியும் கடைபிடிப்பது பற்றி கூறப்படுவது. இது 2016 கடந்த கால வினாத்தாளில் 37வது வினாவாக அமைந்துள்ளது. அதன் விடைகளாக, திருச்சபையின் சட்டக்கோவையிலாகும், தூய லூக்கா நற்செய்தியிலாகும், 10 கட்டளையிலாகும், ரோமிய திருமுகத்திலாகும். நான் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த குறித்த நாட்களில் சுத்த போசனம் ஒரு சந்தி திருச்சபையின் கட்டளைகளில் ஒன்று. ஆகவே அது அமைந்துள்ளது திருச்சபையின் சட்ட கோவையில். இதுவே விடையாக அமைந்துள்ளது. அடுத்த வினா, ஒரு சந்தி அனுசரிக்க கடமைப்பட்ட நாட்கள். 2017 வினா இலக்கம் 36. இந்த வினாவுக்குரிய மறுமொழிகளாக, விபூதி புதனம் குருத்தோலை ஞாயிறும், விபூதி புதனம் பெரிய வெள்ளியும், பெரிய வியாழனும் குருத்தோலை ஞாயிறும், வருடத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் விபூதி புதனம். இந்த 4 விடைகளிலும் 2வது விடையாகிய விபூதி புதனம் பெரிய வெள்ளியுமே இதற்கான விடையாகும். பிள்ளைகளே, நீங்கள் கற்ற இந்த விடயங்களின் ஊடாக வரும் வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.